பாப்பு கவனிங்கடாகனா, ஆயிரத்தி இருநூற்றி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி பனிரெண்டை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. மீதி என்ன வருது? பனிரெண்டு. அதை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். மீ போவா நடிக்கணும். மீ போவா ஒண்ணும் இல்ல, சும்மா முத ஒரு இது வந்து பரிச்சையில எல்லாம் செய்வேனா உனக்கு புரிதலுக்காக. இப்போ ஒன்பது பத்தொன்பது ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி ஒன்றை தரக்கூடிய என்னடிக்கணும், மீதி ஒன்றை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்கன்றாங்க. இப்ப இது ரெண்டுக்கும் மீதி ஒண்ணுட்டாங்க. அப்போ ஒன்பதுல இருந்து எதை கழிச்சிடணும், ஒன்ன கழிச்சிடணும், அப்ப என்ன வரும் எட்டு. பதிமூணுல இருந்து எதை கழிச்சிடணும், ஒன்ன கழிச்சிடணும், அப்ப என்ன வரும் பன்னெண்டு. அப்ப இது ரெண்டுக்கும் தான் நீ என்ன கண்டுபிடிக்கணும், மீ போவா கண்டுபிடிக்கணும். இந்த மீதி இதுல வைக்க கூடாது, மீதி ஒன்றை தரக்கூடியன்ட்டாங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம், பன்னெண்டா, பன்னெண்டு ஈக்குவல் டு எட்டு. இது எப்படி, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும், ஓர் எட்டு எட்டு, பன்னெண்டுல எட்டு போச்சுன்னா நாலு, மறுபடியும் என்னது எட்டு நாலு, என்னது ரெண்டு நான்கு எட்டு, மீதி என்னது பூஜ்ஜியம். அப்ப மீப்போவா என்ன மிகப்பெரிய எண், என்னது நாலு. புரிஞ்சுதா அடிக்கண்ண? மீதி ஒன்றை தரக்கூடிய போது அந்த மீதி என்ன பண்ணிட்டோம், கழிச்சிட்டோம். இது வந்து புரிதலுக்காக மட்டும், அதே மாதிரிதான் இந்த கணக்குன்னு சொல்ல வர, புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆயிரத்தி இருநூற்றி முப்பதுல இருந்து எதை கழிக்கணும், நீங்க பன்னெண்ட கழிக்கணும். எதடி கண்ணு கழிக்கணும், தெரியாத குழந்தைங்க இப்படி கீழே போட்டுக்கும், கழித்தல் பன்னெண்டு, சரியா? இப்ப பாருங்க, முப்பதுல பன்னெண்டு போச்சுன்னா எவ்வளவு பதினெட்டு, இங்க என்னது பன்னெண்டு வந்துருச்சா. அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எதை கழிக்கணும், பன்னெண்ட கழிக்கணும், இருபத்தி ஆறு, ஆறுல பதினாலு, ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு, ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு, பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப வந்துருச்சா, ரெண்டு எண் வந்துருச்சா வரலையா? இப்ப யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி இல்ல எதை எடுத்துக்கணும், ஏ கிரேட்டர் தேன் பி, அந்த பக்கம் செய்யலாம், ஏ கிரேட்டர் தேன் பி. அப்ப இதுல ஏ எதுன்னு எடுத்துக்கலாம், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு, பி என்னன்னு எடுத்துக்கலாம், ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு. இப்ப இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்க, நல்லா கவனிங்க. யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றமா இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு அதை டைரக்டா செய்ய தெரியறது இல்ல. ஆனா இந்த வகுத்தல் முறை போடும் போது நிறைய குழந்தைங்க இதை செய்யறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இது கீழே கீழே வர்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப இதுதான் என்னது ஏ, புரியுதுங்களா? இது என்னது வகுப்படு எண், இது வகுக்கும் எண், டிவிடன்ட் டிவைசர். ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு, ஒன்னு பெருக்கல் ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு, ரெண்டு தடவை வராது, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் இப்படி செய்யறேன், புரியுதுங்களா? இப்ப இதை கழிக்கும் போது இங்க என்ன வரும், ஆறு, இங்க என்ன ஒன்பது, இங்க என்ன ஆறு, ஏண்டி கண்ணு இங்க என்ன வந்துடும் பதினாலு, ரைட்டுங்களா? பத்துல எட்டு போச்சுன்னா ரெண்டு, ரெண்டையும் நாளையும் கூட்டினா ஆறு. இப்ப இங்க பூஜ்ஜியம் இருக்குதா, இப்ப இங்க இருந்து இதை எடுக்கும்போது என்ன ஆகும் ரெண்டு, இங்க என்னது பத்து, பத்துல ஒன்னு போச்சுன்னா ஒன்பது, எட்டுல ரெண்டு போச்சுன்னா ஆறு, அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு, ரைட் அடிக்கணும் மறுபடி, சரிங்களா? மறுபடி எடுக்கிறோம், என்னது எது உள்ள வந்துடணும் நமக்கு, இது இந்த இது அப்படியே உள்ள வரும், ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு. எத்தனை தடவை வருது, ஒரு தடவை, புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியல? ஒன்னு பெருக்கல், ஏன்னா ரெண்டு பெருக்கல்னா ரெண்டு ஆறு பன்னெண்டுன்னு வருது, ஆனா பெருசா வரும், ரெண்டையும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறையும் பண்ணும்போது பெருசா வரும், அதனால ஒரு தடவை. அப்ப அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கழிங்க, ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம், கழிக்கல, எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு, இங்க என்ன வரும் ஒன்னு, இங்க பதினொன்னு, பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா ரெண்டு, இங்க என்ன வரும், இங்க இருந்து இங்க எடுக்கும் போது பதினொன்னு, பதினொன்னுல ஆறு போச்சுன்னா அஞ்சு, சரியா? இப்ப மீதி பூஜ்ஜியம் வரல, அப்ப மறுபடியும் என்ன பண்ணும்,
இதை உள்ளுக்குள்ள எடுக்கலாமா? 696. இதை எப்படி இழுத்துக்கோங்க? எத்தனை முறை வரும் அது? ஒரு முறை. 522. 1 × 522 = 522. அடுத்தது இதை பெருக்கணும், புரியுதுங்களா? என்ன அது? இது கழிக்கணும். 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 5 போச்சுன்னா 1. புரியுது அடிக்கணும். ஒரு நிமிஷம் இப்ப மறுபடி. இப்ப மீதி ஜீரோ வரல இல்ல நமக்கு, இதுல என்ன வரல? மீதி ஜீரோ வரல, சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த 522 இங்க கொண்டு வந்துடலாமா? கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாதா? 522 எத்தனை தடவை வருதுன்னு இங்க பாக்கணும். இங்க பாருங்க, 1, 2, 3 தடவை போட்டா வருது. 3 × 174 3×12 மிச்சம் 1, புரியுதுங்களா? 3×7 = 21, 21×1 = 22, மீதி 2. 3×1 = 3, 3×2 = 5, சரியா அடிக்கணும். இது 21, 2. அப்ப என்ன வருது? 0 வருதா? வருதா வரலையா? அப்ப இதுதானே வகுத்தி. இதுதான் என்னது? வகுத்தி. அப்ப மிக பெரிய எண் என்ன அடிக்கணும்? மிக பெரிய எண் எது? 174. இந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண் 174. இப்படி செய்யலாம் டிக்கண்ண. இப்ப இத செய்யற குழந்தை நீ இந்த மெத்தட்ல செய்யலாம். a = bq + r where r > r = 0 < b. r ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியது அல்லது சமம் மற்றும் b ஐ விட சிறியது. இப்ப ஏ என்னன்னு சொன்னோம், 1914. பி என்ன? 1218. இப்ப இது பாருங்களேன், 1 × இது இல்லையா? அப்ப மீதி என்ன வந்துச்சு? 696, ரைட்டுங்களா? இந்த 696 வந்து சமம் அல்ல, பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல. அதனால மறுபடி இங்க பாருங்க, இது உள்ள போயிடுச்சா? அப்ப 1218. நல்லா கவனி, 1 × 699 = 699, 696 9×6 1 × 696 = 696. அப்ப மீதி எவ்வளவு? 522. இப்ப இந்த 522 என்னது? மீதி பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல. அப்ப மறுபடி இது போகணுமா? 696. அப்ப இங்க என்ன வருது, ரைட்டுங்களா? 696, 1 × 522 இல்லையா? 522 × 1 மீதி என்ன கிடைச்சிருக்குது நமக்கு? 174. 1 × 522 = 522, மீதி என்னது? 174. மறுபடி இதை எடுத்துக்கலாமா? இதை உள்ள கொண்டு போயிட்டாங்களா? அப்ப 522 = 174 × 3 பாருங்க, 174 × 3 = 522. இப்ப இதுலயும் என்னது? 174 பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல. இங்க என்ன வருது? மீதி 0, சரியா? இப்ப 0 வந்துட்டா என்னது? இந்த வகுத்தி தான் மிகப்பெரிய எண். அப்ப முழுசா எழுதணும். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை ரைட்டா வகுக்கும் போது அழகா எழுதணும். நான் டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா எழுதுறேன். மீதி 12 தரக்கூடிய ரைட்டா மிக பெரிய எண் 174. அவ்வளவுதான் கண்ணு. புரியுதா புரியலையா? அதனால இந்த ரெண்டையும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது, ரைட்டுங்களா? இங்க யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தின்ற வார்த்தை இல்ல. மிகப்பெரிய என்னன்றாங்க, அதனால நீ இந்த வகுத்தல் முறையை போட்டும் இதை நீங்க செய்யலாம், புரியுதுங்களா? இதை நீங்க தாராளமா செய்யலாம். இல்ல அப்படின்னாலும் இதை செய்யுங்க. இது வந்து தேவையில்லை, இந்த இது வந்து தேவையில்லை. இது வந்து புரிதலுக்காசனம். ஒன்னா இந்த மெத்தட், புரியுதுங்களா? இல்லாட்டி இந்த முறையை பயன்படுத்துங்க,
சரியா டைரக்டா போட முடியுன்ற குழந்தை உன்னுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி நீ செய்யி. புரியுதுங்களா? இது மெத்தட் ஒன்னுன்னு வச்சுக்கோ. இது மெத்தட் டூ. எதா இருந்தாலும் அப்ப முத எதை செஞ்சிடணும், நம்ம கழிச்சிடணும், மீதிய கழிக்கணும், மீதிய கழிச்சுட்டு தான் அந்த எண்ணெய் நீங்க எடுக்கணும். சரியாடா?